Good morning, student. Still we traveling in the 10th lesson. Okay, environmental economics. The previous videos, that is last class, I was discussed about the global warming and the climate change. I hope you understand well. Maybe I thought all the point reached you. Okay. Continuously, now today I am going to be discuss the subheading is acid rain. Page number 226 and subheading number 10.10. Okay, my dear students, acid rain is one of the effect of the global warming. You know very well. So, the accumulation of the gases over the atmosphere and the gases having interaction with the water molecules and causes rainfall. Okay, the rain mixed with the acid. Okay, so this is a maybe set what the rainfall, acid rains. Okay. இப்போ ஆசிட் ரெயின் வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம வந்து தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து குளோபல் வார்மிங் தான். ஸோ குளோபல் வார்மிங் அப்படின்ற விஷயம் பார்த்திங்க சொன்னால், ஸோ ஆல்ரெடி வி டிஸ்கஸ் ஃப்ரம் தி லாஸ்ட் வீடியோ. ஸோ அதோட இம்பேக்ட் தான் ஆசிட் ரெயின். ஸோ ஆசிட் ரெயின் இஸ் ஒன் ஆஃப் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன்ஸ். அஃப்கோர்ஸ் காற்றில் ஏற்படுகின்ற அந்த மாசு, இந்த காற்று மாசு தான் பார்த்திங்கன்னு சொன்னவங்களுக்கு வந்து ஆசிட் ரெயின் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இந்த காற்றில் வந்து அன்வான்ட் பார்ட்டிகல்ஸ் சொல்லக்கூடிய தேவையற்ற அந்த அந்த பொல்யூஷன்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து காற்று கம்ப்ளீட்டாக மாசு அடையுது. இந்த மாசு அடைந்த காற்றின் மீது ரெயின்ஃபால் அந்த மழைத்துளிகள் விழும்போது இருந்தாலும் அந்த மழைத்துளிகள் அந்த மாசோடு கலந்து வந்து நமக்கு வந்து கீழே வரும்போது அது ஒரு ஆசிட் ரெயின்னு சொல்லுவோம். அமிலமழை தமிழில் என்ன சொன்னால் அமிலமழைன்னு சொல்லுவோம். கீழே இட் அக்கர்ஸ் வென் எமிஷன்ஸ் ஃப்ரம் ஃபேக்ட்ரிஸ், அது இந்த ஆசிட் இந்த ஏர் பொல்யூஷன்ஸ் ஒன்று இருக்குது. ஏர் பொல்யூஷனுக்கான காரணம் நிறைய பார்த்தாச்சு. இண்டஸ்ட்ரியல் டொமஸ்டிக்னு சொல்கிறது டிஃப்ரெண்ட் டைப் ஆகுது. இன்டோர் ஏர் பொல்யூஷன், அவுட்டோர் ஏர் பொல்யூஷன் நம்ம பார்த்துருக்கோம். அது ஏஜென்ட் ரெஸ்பான்சிபிள் ஆஃப் த பொல்யூஷன் வி ஹவ் டிஸ்கஸ்ட் இன் டீடைல்டு. அகெயின் ஆசிட் ரெயின் வந்து தனி ஒரு டாபிக் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இது ஒரு 3 மார்க் குவஷனில் ஒரு பார்ட் ஆஃப் த குவஷன் உங்களுக்கு கேட்பாங்க. இதை கேட்டிருக்காங்க, ஆல்ரெடி நீங்கள் கேட்டிருக்காங்க, பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதை ஆசிட் ரெயின் ஆக்சுவலாக உங்களுடைய 3 மார்க் குவஷனில் குவஷன் நம்பர் 34, குவஷன் நம்பர் 34 பார்த்திங்க சொன்னால் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஆசிட் ரெயின், ரைட் இயர் நோட் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஆசிட் ரெயின்னு ரெண்டு குவஷன், ரெண்டும் சேர்த்து ஒரு குவஷன் கேட்டிருக்காங்க. அப்போ ஒன் ஆஃப் 4.5 மார்க் சொல்லிட்டு 3 மார்க் கொடுப்பாங்க உங்களுக்கு, கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லிட்டு ப்ளஸ் ஆசிட் ரெயின். ஓகேங்களா? ஓகே. ஸோ த ஆசிட் ரெயின் அக்கர்ஸ் வென் எமிஷன்ஸ் ஃப்ரம் ஃபேக்ட்ரிஸ், கார் அண்ட் ஆர் ஹீட்டிங் பாய்லர்ஸ் அண்ட் கண்டக்ட் வித் வாட்டர் இன் த அட்மாஸ்பியர். ஸோ இதெல்லாம் இந்தமாரி இப்போ எமிஷன்ஸ் வந்து இல்லைங்களா, இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வர்றது, இந்த கார்லேருந்து வெளியில் வர்றது, இதெல்லாம் இப்போ அந்த பாய்லர்ஸ் நம்ம வந்து பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் பாய்லர் யூஸ் பண்ணுறாங்க, அதுலேருந்து நமக்கு வந்து நிறைய எமிஷன்ஸ் வெளியில் வந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் ஒன்றா சேர்ந்தா, எல்லாம் ஒன்றா சேர்ந்து அட்மாஸ்பியர் இருக்கிற வாட்டருடைய வாட்டர் மாலிக்யூலோட கண்டாம் அது சேருது. சேருகின்ற பொழுது அங்கே ஒரு கண்டாமினேஷன் ஏற்படுது. ஓகேங்களா? ஸோ அந்த எமிஷன்ஸ் கண்டெயின் அந்த எமிஷன் சொல்கிறேன், அந்த புகைகள்லாம் போகுது இல்லையா, கார்லேருந்து போகிற புகைகள், காரு வெளியேற்றுகின்ற புகை, தொழிற்சாலைகளை வெளியேற்றுகின்ற புகை, வாகனங்கள் சிறு வாகனங்கள் வெளியேற்றுகின்ற புகை, மற்றும் தொழிற்சாலையில் இந்த பாய்லர் சொல்லிய வெப்ப குடுவை அதிலிருந்து வெளியேறுகின்ற அந்த அந்த எமிஷன்ஸ் அந்த புகையெல்லாம் அதில் என்ன இருக்குது ஆக்சுவலாக அந்த எமிஷன்ஸில், வாட் த எமிஷன்ஸ் கண்டெயின்னு சொல்ல என்ன இருக்குதுன்னு சொல்லும்போது நைட்ரஜன் ஆக்சைடு, அதை உயிர்கொல்லி அமிலங்கள் சொல்லக்கூடிய நைட்ரஜன் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு அமிலம் இல்லைங்களா, சல்ஃபர் டை ஆக்சைடு அண்டு சல்ஃபர் டி ஆக்சைடு
அதோடைய இதெல்லாம் பார்த்தீங்க சொன்னால் அந்த எமிஷன்ஸில் கலந்துருக்கு. ஸோ இந்த எமிஷன்ஸ் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து பட் மிக்சிங் வித் த வாட்டர் இன் மேலே சொல்லியிருக்க அந்த அமிலங்கள் எல்லாம் நீரோடு கலக்கின்ற பொழுதும் மிக்சிங் வித் வாட்டர் இட் பிகம்ஸ் அ சல்ஃபர் ஆக்சைடு. சல்ஃபர் ஆசிட், சல்ஃபர் ஆக்சைடாக ஒரு மாறுகின்றது, உருமாற்றம் ஏற்படுகின்றது. அண்டு நைட்ரிக் ஆசிட் அண்டு சல்ஃபர் ஆசிட் ஓகேங்களா, சல்ஃப்ரா அண்ட் சல்ஃப்ரிக் ஆசிட் ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது சல்ஃப்ரோஸ் ஆசிட், நைட்ரிக் ஆசிட் அண்டு சல்ஃப்ரிக் ஆசிட் ஆல் அது உருமாற்றம் ஏற்படுகின்றது. ஸோ இந்த ப்ராசஸ் ஆல்சோ அக்கர் பை தி நேச்சர். ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இது இப்படி சேஞ்சஸ் இருந்தீங்களா, இது வந்து மேன்மேடு அப்படின்னு சொல்லலாம். பிரிகாலம்பம் த காசஸ் தான் மேன்மேடு. ஸோ இந்த சேம் ப்ராசஸ் வந்து பை நேச்சுரலாக ஏற்படுது எப்படின்னா வென் வல்கானிக் எரப்ஷன்ஸ். வல்கானிக் என்ன தெரியுங்களுக்கும் இல்லை, எரிமலை குழம்பு வெடித்து வெளியேறுகின்ற பொழுது அதில் வெளிப்படுகின்ற அபரிவிதமான புகை ஓகேங்களா, அதிலிருந்து வெளிப்படுகின்ற புகையும் சேர்ந்து என்ன பண்ணுச்சுன்னா அட்மாஸ்பியருக்குள்ள வாட்டர் மாலிகுலர்ஸில் இருக்க இன்டர்லிங்க் பண்ணிவிட்டு. ஸோ இது பண்ணி சொன்னால் ஒரு சல்ஃப்ரோஸ் ஆசிட், நைட்ரிக் ஆசிட் அண்டு சல்ஃபரிக் ஆக்சைட் அதையும் உருமாற்றம் ஏற்படுகின்றது. ஸோ த டென்சிட்டி ஆஃப் த கண்டாமினேட்டட் வாட்டர்ஸ், அதாவது இன்க்ரீஸிங் த டென்சிட்டி ஆஃப் த கண்டாமினேட்டட் வாட்டர் மாலிகுலர்ஸ் இட்ஸ் லிங்க் வித் த ரெயின்ஃபால்ஸ். இந்த ரெயின்ஃபாலோட சேர்ந்த பொழுது ரெயின்ஃபால் அமிலமழையாக மாறுகின்றது, அமிலமழையாக மாறுகின்றது. இந்த அமிலமழை பல்வேறுபட்ட இந்த ஆசிட் ரெயின் ஹேஸ் இட்ஸ் ஓன் இம்பேக்ட் ஆன் எர்த் அண்டு எர்த் அண்ட் ஆல் லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். For example, the acid rain is linked with the water bodies, maybe pond, tank, அது ஏரி, குளம், ஈவன் ரிவர் ஓகேங்களா, வாட்டர் ரிசர்வாயர் சொல்லக்கூடிய எல்லா இடத்துலையும் தான் ஆக்சுவலாக அந்த ரெயின் வந்து மிக்கிறது வச்சுங்களேன். ஸோ த கண்டாமினேட்டட் வாட்டர் த ரெயின் வாட்டர் மிக்சர் வித் தி எக்ஸிஸ்டிங் ரெயின் வாட்டர் இன் தி சர்ஃபேஸ். ஸோ போத் த வாட்டர் நவ் பிகம் கண்டாமினேட்டட். The things are living are depending in the waters, both the human as animals, wild animals and aquatic animals are solakudi neer vaal uirangal vanath vana uirangal solakudi kaattil vaalgindra wild animal plus human also affect manidhargalukku and the skin allergy and pondra vishayangal சம் அலர்ஜிக் பிரச்சனைகள் வரலாம். அனிமல்ஸுக்கு சில டிசீஸ் அட்டாக் ஆகலாம், அது அவங்களால அதே லாஸ்ட் த லைஃப். க்ரோத் ஆஃப் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளான்ட்டுடைய க்ரோத்தில் வந்து டிஸ்டர்ப் ஆகலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மகரந்த சேர்க்கைன்னு சொல்லக்கூடிய அந்த இனப்பெருக்கம் ஃபெர்டிலிட்டி ஆஃப் த லேண்ட்ஸ் ஓகேங்களா, ஸோ அந்த விஷயமும் நம்ம அதிகமாக அதில் பாதிப்பு ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படியே தொட்டு தொட்டு மற்ற விஷயங்களை வந்து நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா ஒரு கண்டினியூவாக ஒரு ப்ராப்ளத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா. இட் கேன் ஹாவ் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆன் பிளான்ட்ஸ், அக்வாட்டிக் அனிமல்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சுற்றுப்புற சூழ்நிலைகளும் மிகவும் வெகுவாக பாதிக்கின்றது. சுற்றுப்புற சூழ்நிலைனா எக்ஸிஸ்டிங் என்வரான்மெண்ட்ஸ், நம்ம பார்க்கின்ற என்வரான்மெண்ட் தான். எஸ்பெஷலி அக்வாட்டிக் அனிமல்ஸ் ரொம்ப வெகுவாத ரொம்ப சிவியராக அஃபெக்ட் ஆகும். காரணம் பார்த்திங்க சொன்னால் கோரல் ரீஃப் சொல்லக்கூடிய பவழப்பாறைகள், கோரல் ரீஃப் சொல்லக்கூடிய இந்த பவழப்பாறைகள் டியூ டு த ரெயின் அந்த ஆசிட் ரெயின் வில் அஃபெக்ட். அதை க்ரோத் ஆஃப் அந்த கோரல் ரீஃப் பார்த்திங்க சொன்னால் வில் கில், அதோடைய அதோட வளர்ச்சி வந்து குறைபடுறோம். So coral reef is a very good food for the aquatic animals, even fish and other aquatic animals. Okay, once the food for the aquatic animals will last, so the population, aquatic populations also gradually reduce. Okay,
ஸோ இந்த கண்டாமினேட் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப அது வந்து பயன்பாட்டுக்கு எடுத்துக்கின்ற போது வி ஃபீல் மோர் இம்பேக்ட் இல்லை. ஸோ இதாவது பார்த்தீங்கன்னா ஆசிட் ரெயின், கீழே அந்த பிக்சர் இருக்குது பாருங்கள், ஆசிட் ரெயின் ஃபார்ம் ஆகுது. ஸோ த சேம் பிக்சர் இஸ் அவைலபிள் இன் யுவர் புக் ஆல்சோ, பேஜ் நம்பர் 226. ஸோ ஓவர் த சர்க்குலேஷன் வில் ஹேப்பன்ஸ் இல்லையா, அந்த சர்க்குலேஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு அழகாக அந்த டிராயிங் போட்டிருக்காங்க. ஸோ யூ கோ த்ரூ த டிராயிங். ஸோ நீ நாட் ட்ரா த டிராயிங் வை லாஸ்ட் இந்த க்வெஸ்சன்ஸ், நீங்கள் அந்த டிராயிங்கை வரையணும் அவசியம் இல்லை, பட் வரைஞ்சால் நத்திங் ராங் டு சே இல்லையா, தப்புன்னு சொல்ல முடியாது. அதை நீங்கள் வரைஞ்சாலும் இஃப் யூ ப்ராப்பர்லி கேன் டூ த டிராயிங், ஓகே வெல் அண்ட் குட்ஸ், நீங்கள் வரைஞ்சி அதை காட்டலாம். ப்ரெசன்டேஷன் ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ரெசன்டேஷனாக இருக்கும் நீங்கள் அந்த டிராயிங் வரையும்போது. அப்படி கலரெல்லாம் பண்ண அவசியம் கிடையாது. அந்த நேம் ஆஃப் த கேஸஸ் H2O SO2 அப்படின்னு இல்லையா, ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஹைலைட் பண்ணிட்டு நீங்கள் காட்டினீங்கன்னு சொன்னால் தட் வில் கிவ் குட் இம்பேக்ட் ஆன் யுவர் பேப்பர்ஸ். ஓகேங்களா? ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட், திஸ் இஸ் சம்திங் அபவுட் தி ஆசிட் ரெயின். ஓகே நெக்ஸ்ட் யூ கோயிங் டு பி ஓகே த சேம் ஆசிட் ரெயின். ஸோ திஸ் இஸ் த இம்பேக்ட், அது த ஜென்ரல் பிக்சர் ஓவர் தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் யூ. ஸோ வாட் இஸ் ஆசிட் ரெயின் சொல்லுங்கள், சும்மா அப்படி கண்டாமினேட்டட் வாட்டர் வந்து ரெயினாக வர்றது, இட் வில் அஃபெக்ட் த ஓவர் த ஏரியாஸ். ஓகே தீஸ் ஆர் த ஸோ தீஸ் ஆர் த ப்ராசஸ் ஃபார் தி ஏர் பொல்யூஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ பர்னிங் ஆஃப் த வேஸ்ட் மெட்டீரியல் ஆன் தி எஃபெக்ட் சர்ஃபேஸ் அண்ட் எமிஷன் ஃப்ரம் த ஃபேக்ட்ரிஸ் வில் கிரியேட்டர் தட் இஸ் கேஸியஸ் அன்வான்ட் கேஸியஸ். ஓகேங்களா? நைட்ரஜன் டை ஆக்சைட், சல்ஃபர் டை ஆக்சைட், இதெல்லாம் சல்ஃபர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புகையிலேருந்து வெளியில் வரும், அமில புகையிலேருந்து வெளியில் வரும். ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ் புரியுங்களா, ப்ராசஸ் நடந்திருக்கும். ஸோ அமிலமலை இது வந்து ஆசிட் ரெயின் சொல்கிறது. ஓகேங்களா? கட்ஸ் நெக்ஸ்ட்டு வி மூவ் டு த நெக்ஸ்ட் டாபிக். டாபிக் நம்பர் நேம் இஸ் இ வேஸ்ட், இது எலக்ட்ரானிக் வேஸ்ட்னு சொல்லலாம். பேஜ் நம்பர் 227, சப்மிட் நம்பர் 10.11. இவேஸ் ஆக்சுவலாக அது ஒரு 2 மார்க் க்வெஸ்சன்ஸ் இருக்குது, நீங்கள் அதை கேர்ஃபுல்லாக படிக்கலாம். நீங்கள் அதை 3 மார்க் க்வெஸ்சன், ஸ்டேட் த மீனிங் ஆஃப் இவேஸ்ட்னு சொல்லிட்டு 3 மார்க் க்வெஸ்சன்லையும் அவர் கேட்டிருக்காங்க, 2 மார்க் க்வெஸ்சனாகவும் கேட்கலாம். நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் படிங்க. அது ஆக்சுவலாக இவேஸ்ட் வந்து எலக்ட்ரானிக் வேஸ்ட் சொல்கிறோம். இன்றைக்கி டுடே யூ ஹாவ் ஒரு வீட்டு எடுத்துன்னு வச்சுங்களேன், ஆக்சுவலாக யூஸ் பண்ணாமல் மொபைல் கண்டிப்பாக யார் வீட்டினாச்சும் இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாத மொபைல் வந்து அது வேஸ்ட், அது ரிமோட்டாக இருக்கலாம், டிவி ரிமோட்டாக இருக்கலாம், இல்லை பழைய டிவியாக இருக்கலாம், இல்லை எனி சவுண்ட் சிஸ்டமாக இருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்தமாரி யூஸபிள் இல்லாமல் கண்டாமினேட் ஆகி போன ஒரு எலக்ட்ரானிக் குட்ஸ் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கலாம். அது இப்போ பார்த்தீங்கன்னா மெனி ஹவுசஸ் ஒன்ஸ் இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் இஸ் நாட் ஃபங்க்ஷனிங் என்ன பண்ணுறாங்க, அது பீரோவை பயன்படுத்திடுறாங்க இல்லை, அதாவது ரீயூஸ் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் இருந்தாலும் கூட அதில் அது வேஸ்ட்டு தான் அது இல்லைங்களா. யூஸ் பண்ணால் தான் இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, அந்த ஃப்ரிட்ஜ் என்ன பண்ணுறாங்க, அதை வச்சுட்டு அதில் சும்மா வேஸ்ட் மெட்டீரியல் ஒரு எது வைக்கிற மாதிரிலாம் பயன்படுத்துகிறாங்க. எனக்கு அது கிரியேட்டிவாக திங்க் பண்ணுறதா இல்லை அன்வான்ட் குட்டை வந்து வீட்டில் அட்மிட் பண்ணி வச்சுருக்கணுன்றதை நம்ம திங்க் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ இவேஸ்ட்ன்றது பார்த்திங்கன்னா இட் ட்ராவலிங் அலாங் த ஹியூமன் லைஃப், நம்ம தவிர்க்கவும் முடியாது. இப்போ அஃப்கோர்ஸ் செல்ஃபோன், செல்லுலார் ஃபோன் பர்ஹெச் எல்லாருக்கிட்டே ஒரு செல்லுலார் ஃபோன் இருக்குது. இன்றைக்கி அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு, கண்டிப்பாக உங்கள் கையிலையும் இன்றைக்கி வந்து ஆச்சுன்னு செல்ஃபோன் இருக்குது இல்லைங்களா. அப்போது ஹியூமன் நெவர் கோயிங் டு அவாய்ட் த இவேஸ்ட், ஹீ ஹிம்செல் ப்ரிப்பேர்டு டு ட்ராவல் அலாங் த இவேஸ்ட் அப்படி தான் சொல்லணும் இல்லையா. ஸோ இவேஸ்ட்ன்றது வந்து யாரோ பண்ணுறதில்லை, நம்ம பண்ணுறது தான். ஸோ மிக முக்கியமான ஒரு டாக் ஆஃப் த பாயிண்டாக மாறிடுச்சு இவேஸ்ட்ன்றது. எலக்ட்ரானிக்கல் வேஸ்ட், எலக்ட்ரானிக்கல் வேஸ்ட் தட் இஸ் இ வேஸ்ட். எலக்ட்ரானிக் வேஸ்ட் தட் இஸ் இ வேஸ்ட் நியூ பை ப்ராடக்ட் ஆஃப் த இன்ஃபோடெக் சொசைட்டி, அது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய அந்த
அவங்களுடைய ஒரு பை ப்ராடக்டாக இன்றைக்கி அந்த இவேஸ்ட் வந்து மாறிடுது. இந்த இவேஸ்ட் வரது மெயின் காரணம் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆன் இன் தி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆல்சோ சொல்லலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த மானிட்டர் இருக்கக்கூடிய அந்த லேப்டாப் சாரி அந்த கம்ப்யூட்டர் இன்றைக்கி பார்த்து சொன்னால் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து அதோட மானிட்டருடைய ஸ்டைல் மாறிடுச்சு. முதல்ல டிவி மாதிரியும் பெருசாக இருக்கும், பட் அது ஃபேஷன் அவுட் ஆகிடுச்சு. பிகாஸ் ஆஃப் இன்வென்ஷன் டெவலப்மெண்ட் அட்வான்ஸ்மெண்ட் இன் தி எலக்ட்ரானிக்கல் குட்ஸ் இன்றைக்கி வந்து எல்இடி லெவலில் இன்றைக்கி வந்து மானிட்டர் வந்துடுச்சு. அப்போ எக்ஸிஸ்டிங் மானிட்டர் வந்து வேஸ்ட், அது ரீயூஸ் பண்ணும். அது ரீயூஸ் பண்ணுறதுன்றது வந்து தட் மச் எஃபெக்ட் கொடுக்குறது இல்லைங்களா. அப்போது ஸோ த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த சயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் தி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி காசஸ் ஃபார் தி அக்குமுலேட்டிங் இவேஸ்ட் சரௌண்டிங் எஸ் சரிங்களா. நம்மளை சுற்றி இன்றைக்கி எலக்ட்ரானிக்கல் வேஸ்ட் உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஏற்படுகின்ற அட்வான்ஸ்மெண்ட் முன்னேற்றம். இட் இஸ் ஒன் ஆஃப் த செகண்ட் லைன் பாருங்கள், இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபிசிக்கல் வேஸ்ட் ஃப்ரம் த டிசார்ஜ் ஆஃப் ஓல்டு ஒன் அட் ஓல்டு அண்ட் லைஃப் இன் தி எலக்ட்ரானிக் வேஸ்ட். அதை என்ன சொல்கிறேன்னா ஃபிசிக்கல் வேஸ்ட்னா அது அது ஃபிசிக்கல்னால் அது தொட்டு உணரக்கூடிய கையில் எடுத்து பார்க்கக்கூடிய பொருட்கள் ஃபிசிக்கல் பொருட்ஸ். அதுக்கு டைமென்ஷன்ஸ் இருக்கும், த்ரீ டைமென்ஷன் டூ டைமென்ஷன் எதனா இருக்கும் ஓகேங்களா. அதுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கும், அதாவது வெயிட், அதுக்குன்னு ஒரு வெயிட் இருக்கும், அது ஒரு ஷேப் இருக்கும், ஒரு ஹைட் இருக்கும். அதான் ஃபிசிக்கல் வேஸ்ட். ஃபிசிக்கல் என்பது வந்து தொட்டு உணரக்கூடிய பொருள் தான் ஃபிசிக்கல் ஓகேங்களா. ஃபிசிக்கலா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சொன்னால் தான் ஃபிசிக்கல் வேஸ்ட் ஃப்ரம் த டிசார்ஜ் ஆஃப் ஓல்ட் அண்டு லைஃப் எண்ட் எலக்ட்ரானிக் கூட்ஸ் பழைய மற்றும் உபயோகத்திலிருந்து விடுபட்ட அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு, அதை பயன்படுத்த முடியாது. ஓல்டு அதாவது அது லைஃப் முடிஞ்சிச்சு அவ்வளோதான், தூக்கி போட வேண்டியதுன்னு சொல்லுவாங்களே ஒன்ஸ் யூஸ் மாதிரி. புதுசாக நிறைய அயன் பாக்ஸ்லாம் வருது, இன்றைக்கி டிவியெல்லாம் அப்படி தான் வருது, எல்லாமே வந்து ஒன்ஸ் யூஸ் பண்ணுற செல்ஃபோன் நிறைய விஷயங்கள் வந்து ஒன்ஸ் யூஸ் பண்ணி வருது. எலக்ட்ரானிக் குட்ஸு ஒன்ஸ் யூஸ் பண்ணால் அவ்வளோதான், தட் லைஃப் இஸ் என் ஓ தட்ஸ் ஆல், தூக்கி போட்டு வேறு தான் வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணுற பொருட்கள் எலக்ட்ரானிக் குட்ஸால் தான் இந்த இவேஸ்ட்டு ஃபிசிக்கல் ப்ராடக்டாக நம்ம அக்குமேட் ஆகிட்டு இருக்கு நம்மகிட்ட ஓகேங்களா. த சோர்ஸ் ஆர் தி எலக்ட்ரானிக்கல் டிவைஸ் ஆஃப் அந்த இவேஸ்ட்டுக்கான இந்த சோர்ஸஸ் சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளோட ஒரு சார்ட்டே இருக்குது த சோர்சஸ் ஆஃப் இவேஸ்ட் சொல்லிட்டு, இருந்தாலும் நம்ம இந்த லைனையும் பார்க்கலாம். த சோர்சஸ் ஆர் தி எலக்ட்ரானிக்கல் டிவைசஸ் ஆஃப் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ், ஏர் கண்டிஷனர், செல்லுலர் ஃபோன், கம்ப்யூட்டர் அண்ட் அதர் எலக்ட்ரானிக் குட்ஸ் ஃப்ரம் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், சவுண்ட் சிஸ்டம்லாம் இருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஸோ திஸ் ஆர் த சோர்சஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இவேஸ்ட்டு இவேஸ்ட் அங்கேருந்து உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய நம்ம என்ன சொன்னோம், ஹாஸ்பிட்டலேருந்து உருவாகிற வேஸ்ட் பண்ணுற மெட்டீரியல் இல்லைங்களா, எங்கெல்லாம் எலக்ட்ரானிக்கல் குட்ஸ் பயன்படுத்துகிறாங்களோ அங்கேருந்து வெளியேற்றப்படுகின்ற டிசார்ஜ்டு த அன்யூஸ்டு லைஃப் எண்ட் எலக்ட்ரானிக்கல் குட்ஸ் எல்லாமே நம்ம வந்து இவேஸ்ட்டில் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இவேஸ்ட் கேன் பி டிஃபைன்டு ஆஸ் த ரிசல்ட் வென் கன்சியூம்ஸ் பிஸ்னஸ் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் டிவைசஸ் ஆர் டிஸ்போஸ்டு ஆர் send for recycling. அது இவேஸ்ட் வந்து என்ன சொல்லுன்னா, அதாவது நம்ம பயன்படுத்தி பயன்பாட்டிலிருந்து வெளியில் விட்ட பொருட்களை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரீசைக்கிள்கோசரம் திரும்ப அதை என்ன பண்ணுறோம், அதை கொடுத்துறோம். நம்ம வாங்கி பயன்படுத்தின கன்சியூமர் சைட்லையும் சரி பிஸ்னஸ் சைட்லையும் சரி ஹவுஸ் ஹோல்டு சொல்கிறவங்க இப்போ கன்சியூமர் அவங்க வந்துடுவாங்க இல்லைங்களா. ஸோ ஹவுஸ் ஹோல்டு யூஸ் பண்ணுற அந்த ஓவன்ஸ் எலக்ட்ரானிக்கல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்லேயே குக் பண்ணுற குக்கர்லாம் வந்துடுச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு திக் போகிற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துன்னா நம்ம ஒன் ஆஃப் த சோர்சஸ் ஃபார் தி இவேஸ்ட். எக்ஸாம்பிள் பாருங்களேன், டிவி, கம்ப்யூட்டர், ஆடியோ எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்துன்னா ஹவுஸ் ஹோல்டு யூஸ் பண்ணுறது, விசிஆர் அது வீடியோ சிடி பிளேயர், ரெக்கார்டர்ஸ் பிளேயர்ஸ் வந்து டிவிடி பிளேயர்ஸ் வந்துன்னா டெலிஃபோன், வீடியோ கேம்ஸ் எக்ஸட்ரா ஆர் தி அது சோர்ஸ் ஆஃப் தி இவேஸ்ட் ஓகேங்களா. இங்கே பாருங்கள் கம்ப்ளீட் லைக் திஸ், ஒரு ஒரு வேஸ்ட் மெட்டீரியல் வாங்கக்கூடிய கடையில் கண்டிப்பாக நம்ம அது பார்க்கலாம் இந்த மாதிரி சில விஷயங்கள் கம்ப்ளீட்டாக. இது எல்லாமே பார்த்திங்க சொன்னால் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் உண்டு பண்ணும், இருந்து ஒரு ரேடியஸ் வெளியிடும், இதுலேருந்து ஒரு ரேடியேஷன் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. த பர்சன் ஹூ இஸ் அக்சஸ் த வேஸ்ட் ஃபார் செக்ரிகேட்டிங் ஆர் செப்பரேட்டிங்
definitely he will affect because of the radiation emission by the electronic waste. So the area surrounding the dumping of the e-waste will also feel the bad vibrations of the radiations. Puringla in the accumulate panni vechirukra and e-waste accumulate panni vechirukanga laya and the pagudil irukkira surrounding irukkira makkalum kandipa enna ponanga na the e-waste ana e-waste la erpadukkira prachane vandu kandipa unarvaanga because e-waste vandu pandra vaadhu sonna adilendu kekkira radiation nam vandu control panna mudiyadhu. बैटरी सब एक्विपमेंट्स रेडिएशन एमिशन पड़े सब एक्विपमेंट्स स्पेयर पार्ट्स पाती हार्मफुल टू द सराउंडिंग ईवन हॉस्पिटल वेस्टा उन्होंने हॉस्पिटल वेस्ट पाती उदाहरण एक्सरे मिशन रेडिएशन बढ़ ना वाई पांग द सोर्सेस ऑफ ई-वेस्ट वन बै वन पड़ा होम नम्बर वीटल पीसी कंप्यूटर टेलीविशन रेडियो सेलफोन वाशिंग मिशन माइक्रोवेव ओवन सीडी प्लेयर फैन इलेक्ट्रॉनिक आयन बॉक्स कुकर इलेक्ट्रॉनिक स्टव इनकी नया विषय नम्बर हाउस होल्डर नाम पड़ो डिस्पोज़ पड़िटा वेस्टा ठीक हास्पिटल देर इज आलसो पीसी एक्सिस्टिंग एंड मॉनिटर ईसीसी डिवाइस अ அந்த எலக்ட்ரோ கார்டியோ கிராஸ் சொல்லக்கூடிய அந்த ஈசிசி எடுக்கிறாங்க இல்லையா அந்த ஈசிசி டிவைஸ் அந்த மெட்டீரியலு மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுற மைக்ரோஸ்கோப் லேப் யூஸ் பண்ண மைக்ரோஸ்கோப் இன்குபேட்டர் குழந்தைகளை பாதுகாக்க உயிர் காக்கும் கருவிகள் இன்குபேட்டர்ஸ் இதெல்லாம் அன்வான்ட் அதாவது ஓல்டு ஒன் அண்ட் லைஃப் எண்ட் மெட்டீரியல்ஸ் ஆர் டெபாசிட்டட் ஆர் டிச்சார்ஜ் வேஸ்ட் ஃப்ரம் தி ஹாஸ்பிட்டல்ஸ் எஸ் கவர்மெண்ட் சைடில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் செக்டர்ஸ் நான் கவர்மெண்ட் சைட் சொல்கிறத கவர்மெண்ட் செக்டர்னால் அங்கேயும் பிசிஸ் வேஸ்டான பிசி இருக்குது ஃபேக்ஸ் மிஷின் இருக்குது ஜெராக்ஸ் மிஷின் இருக்குது ஆக்சுவலாக இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம என்ன பண்ணணும் சொன்னால் அந்த எக்ஸ்ரே மிஷின்ஸ் அதை கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா டெல்லியில் எக்ஸ்ரே ஒரு ஹாஸ்பிட்டலில் டிஸ்போஸ் பண்ண அந்த எக்ஸ்ரே மிஷின்லேருந்து அதை வேஸ்ட் யார்டில் கூட வச்சுருந்தாங்க அந்த யார்ட்லேருந்து அந்த எக்ஸ்ரே மிஷின் வந்து ரேடியேஷன் வந்து அஃபெக்ட் ஆகி ஒரு லேபர் இறந்துட்டார் இல்லைங்களா ஸோ அந்தமாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது நெக்ஸ்ட் பாருங்கள் கம் டு தி பாயிண்ட் அது கவர்மெண்ட் செக்டர்லேருந்து பிசி ஃபேக்ஸ் மிஷின் ஜெராக்ஸ் மிஷின் ஸ்கேனர் ஃபேனு டியூப் லைட்ஸ் ஏர் கண்டிஷனர்ஸ் லைக் திட் ஆல் எலக்ட்ரானிக் குட்ஸ் யூஸ்டு பை த கவர்மெண்ட் செக்டர்ஸ் அவங்க வந்து அவங்க டிஸ்போஸ் பண்ணுறது ஆசை வேஸ்ட்டாக நெக்ஸ்ட் ப்ரைவேட் செக்டர் ரெஸ்டாரண்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்க அங்கேயும் பீஸ் இருக்குது பாய்லர் கண்டிப்பாக பாய்லர் வந்து மிகப்பெரிய ஒரு வேஸ்ட்டாக இருக்குது மிக்சரு மிக்சர் மிஷின்ஸ் நிறையா அங்கே இருக்குது சிங்கிள் ஜெனரேட்டர்ஸு இன்குபேட்டர்ஸ் இன்குபேட்டர்ஸ் வந்து ப்ரைவேட் செக்டர்ஸ் அதே ரெஸ்டாரண்ட் நம்ம பாதுகாக்கிற விஷயம் இல்லைங்களா ஸோ தீஸ் ஆர் த சோர்சஸ் ஆஃப் தி வாட் இ-வேஸ்ட் இல்லைங்களா ஸோ தி இ-வேஸ்ட் நம்ம ஒன்ஸ் நம்ம பயன்படுத்துகிற வரைக்கும் வி நெவர் கோயிங் டு அவாய்ட் த இ-வேஸ்ட் If you are reducing the dependence on electronic goods, there may be a chance. There may be a chance to reduce the wastes from the e-waste. Okay, so this is something about the what e-waste. Okay, electronic waste is wrong. Okay, my dear student. If you want to see that, next we have solid waste. Solid waste. That is makkala kuppigal. அது வெயிட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நம்ம நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பார்த்தது நமக்கு இந்த சாலிட் வேஸ்டெல்லாம் இப்போ நம்ம ஊரில் எல்லா ரோட் சைடில் பார்த்திங்க சொன்னால் கம்ப்ளீட்டாக நம்ம இந்த சாலிட் வேஸ்ட்டை பார்க்காம அவாய்ட் பண்ணிட்டு போகவும் முடியாது கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் சாலிட் வேஸ்ட் இஸ் பேசிக்கலி டிசார்ஜ் ஆஃப் யூஸ்லெஸ் அண்ட் அன்வாரண்டட் மெட்டீரியல் அஸ் ரிசல்ட் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் மனிதனால் பயன்படுத்தப்பட்டு திரும்ப அது வந்து பயனற்றதாக கருதப்படுகின்ற திரும்ப ரீயூஸ் பண்ண முடியாத சில பொருட்களை தான் நம்ம என்ன பண்ணுறோம் வந்து சாலிட் வேஸ்ட்டாக அதுக்கு வெளியில் போடுறோம் ஓகேங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்டி பிளாட்ஸு அந்த ரோட் சைடு பீப்புள் அதிகமாக அக்சஸ் பண்ணுற இடம் இறங்க மார்க்கெட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இன்றைக்கி சாலிட் வேஸ்ட்டு நம்மளால் பார்க்க முடியுது ஓகேங்களா தே ஆர் கம்போஸ்ட் ஆஃப் சாயில்ஸ் செமி சாயில் ஆர் லிக்விட்ஸ் இதை பார்த்திங்க சொன்னால் இது வந்து அதை கொஞ்சம்
அது சாயிலோட கலந்துடுது. அது சாலிடாகவும் கம்போஸ்ட் ஆஃப் சாலிட் அண்ட் செமி சாலிடு ரொம்ப கடினமானதாகும். கடினத்தன்மை கொஞ்சம் குறைந்தாகவும் லிக்விடாகவும் நமக்கு நம்ம பண்ணுறது டைப் ஆஃப் நம்ம வந்து இந்த சாலிட் வேஸ்ட் நமக்கு கிடைக்கிறது. கன்சிஸ்ட் ஆஃப் தீஸ் டிஸ்சார்ஜ் டிஸ்கார்ட் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ஸ் ஹாஸ்பிட்டல் ரிஃப்யூஸ் டெட் அனிமல்ஸ் அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டு இண்டஸ்ட்ரீஸ் வேஸ்ட் அக்செட்ரா. இந்த சாலிட் வேஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. சாலிட் வேஸ்ட் வந்து சிலது டிஸ்கார்ட் ஆஃப் தி ஹவுஸ் ஹோல்ட் ஹவுஸ் ஹோல்ட்லேருந்து நமக்கு தேவையற்று வெளியில் தூக்கி போகிற பொருட்கள், அஃப்கோர்ஸ் ஹாஸ்பிட்டல் ரிஃப்யூசஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து தூக்கி போகிற சில பொருட்கள் அண்ட் அனிமல் டெட்ஸ் டெட் அனிமல்ஸ். இப்போ வந்து பெட் அனிமல்ஸ் எல்லாம் இருந்துச்சு சொன்னால் சம் ஆஃப் த பீப்புள் ரியலி டேக்கிங் கேர் டு டிஸ்போசிங் த பெட் அனிமல்ஸ் ஆஃப்டர் தி லைஃப் என்று. பட் சம் ஆஃப் த பீப்புள்ஸ் ஈவன் தோஸ் ஹூ லவ் த பெட் அனிமல்ஸ் தே ஆர் நாட் ஒரிடு எனி அதர் அனிமல்ஸ் ஏபிள் டு சி ஆன் த ஸ்ட்ரீட் சைட். இல்லைங்களா தெருவோரத்தில் அவங்க பெட் அனிமல் வேற அனிமல் வந்து அடிப்பட்டு கலந்துச்சு இருந்து கழிச்சுன்னா அதை பற்றி அவங்க பெருசாக ஒன்றும் யோசிக்கிறது இல்லை. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்து சொன்னால் வாட்ச் தட் இஸ் ஹவுஸ் ஹோல்ட் சைட்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து கிடைக்கிற ரெஃப்யூசஸ் அதை பயன்படுத்தப்பட்ட பொருட்கள். நெக்ஸ்ட் கேஸஸ் ஹசார்ட்ஸ் டு பப்ளிக் ஹெல்த் அண்ட் ஹைஜின் இஃப் வேஸ்ட் ஆர் நாட் ரிமூவ் ஃப்ரம் த ஸ்ட்ரீட். சப்போஸ் இது மாதிரி நம்ம மேலே அந்த ஃபஸ்ட்டில் பார்த்த அந்த பிக்சர் இருக்கு இல்லையா, அந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி த ஹியூமன் ஆர் அக்காமடேட்டிங் ஆர் என்ன சொல்கிறது அந்த மனிதர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க பயன்படுத்துகிற பொருட்களை வந்து அதிகமாக பயன்படுத்தி பயன்பாட்டிலேருந்து வரும்போது அதை ரோட் சைட்லேயோ இல்லை எம்டி பிளாட்லோ அதை அங்கேயே போட்டு வைக்கும்போது ப்ராப்பர் டிஸ்போஸ் பண்ணாமல் வந்து ஒரு நீட்னஸ் இல்லாமல் அதை டம்ப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இட் வில் அக்யூமுலேட்டிங் கிராஜுவலி அது பர்சன்டேஜ் ஆஃப் த வேஸ்ட் வந்து என்ன பண்ணால் கிராஜுவலி அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்புறம் அக்யூமுலேட் ஆகும்போது நான் சொன்னால் டெஃபினட்டாக இது ஹசார்ட் ஹெல்த் ஹசார்ட் உடல்களுக்கு மனிதனுக்கு தீங்கு விளையக்கூடிய சில விஷயங்கள் அது செய்யறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அதான் காசஸ் ஹசார்ட் டு பப்ளிக் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் இஃப் வேஸ்ட் ஆர் நாட் ரிமூவ்டு ஃப்ரம் த ஸ்ட்ரீட். இல்லை அந்த வேஸ்ட்டை வந்து ப்ராப்பராக அந்த ஸ்ட்ரீட்லேருந்து ரிமூவ் பண்ணது அதை ரீசைக்கிளிங்கோ இல்லை வேறு பர்பஸ்க்கு பயன்படுத்தணும்னு சொன்னால் டெஃபினட்டாக வி லாஸ்ட் த என்விரான்மெண்ட். ஓகே, எய்மிங் அச். Okay, my dear student, I continue the video next. I want to stop the today class with this topic, that is solid waste. Solid waste is going to finish. The solid waste part is going to say, that is basically this existing over there, the construction is not going to be the construction site. The construction site is going to be solid waste part is going to be. கன்சஸ்ட் சைன் கிடைக்கிறது, அப்புறம் ஆஷிஸ் அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டு எக்ஸட்ரா பார்த்து சொன்னால் இது நமக்கு வந்து ஒரு வேஸ்ட்டாக நம்ம கன்செப்ட் பண்ணுறோம் சாலிட் வேஸ்ட்டில். ஸோ வேன் வேஸ்ட் இஸ் நாட் ரிமூவ்டு ஃப்ரம் த ஸ்ட்ரீட், ஒருவேளை அந்த வேஸ்ட்டை அவங்க ரோட்டில் ரிமூவ் பண்ண சொன்னால் இட் வில் காஸ் சைட் எஃபெக்ட். இந்த பப்ளிக் ஹெல்த் இந்த பப் பிளேஸ் இந்த possess serve public health and hygienic hazard. So public என்ன பண்ணால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு தூய்மை, அதாவது ஹைஜீன் சொல்லக்கூடிய விஷயத்தில் மிகப்பெரிய க்வெஸ்சன் ஆகிடும். இதை ப்ராப்பராக அது வந்து ரிமூவ் பண்ணலை, அது வந்து தட் இஸ் த ஸ்மெல் அண்ட் எனி தட் இஸ் இன்செக்ட்ஸ் ஜென்ரேட்டட் பை தி வேஸ்ட் வில் டெஃபினெட்லி அஃபெக்ட் த ஹெல்த்தி லைஃப் ஆஃப் தி பீப்புள். ஓகேங்களா? இதை பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் சம்திங் அபவுட் த சாலிடு வேஸ்ட். ஓகே, ஃப்ரம் த நெக்ஸ்ட் கிளாஸ் வி வில் கண்டினியூ த லெசன். ஐ மீட் யூ இன் த நியூ டாபிக் ஃப்ரம் தி சேம் லெசன். மை டியர் ஸ்டூடெண்ட், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வெல். பட் இ வேஸ்ட் அண்ட் த சாலிட் வேஸ்ட் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டுடே கிளாஸ் ஐ வாஸ் கவர்டு த்ரீ டாபிக். ஒன் இஸ் த ஆசிட் ரெயின் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் த இ வேஸ்ட். ஓகே, I continue the lesson from the next video. Dear student, please avoid unwanted outing. Even if there is a purpose, go with all protection measures. Take with the all
ப்ரொடக்ஷன் மெசட்ஸ், கவர் த ஹேண்ட்ஸ் அஸ் வெல் அஸ் யுவர் ஃபேஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் தி மாஸ்க். ஓகேங்களா, கண்டிப்பாக மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள், ஹேண்ட்ஸை கண்டிப்பாக கவர் பண்ணுங்கள். தட் வில் ஹெல்ப், தட் வில் ஹெல்ப் யூ டு எஸ்கேப் ஃப்ரம் த டிசீஸ் அண்ட் அன்வான்ட் திங்ஸ். ஓகேங்களா, ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்.